வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபின்ஹுட் அண்ட் த பெக்கர் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் ராபின்ஹுட் வந்து நிறைய பணத்தோடு போயிட்டு இருந்தாராம். இந்த பணம் அவருக்கு வந்து அந்த ஷெரீஃப் ஆஃப் நாட்டிங்ஹாம் கிட்டேருந்து அவர் கிடச்சிது. அந்த பணத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நல்ல குதிரையை வாங்கி அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு அப்படின்னு வந்துட்டே இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது வழியில் வந்து ஒரு பிச்சைக்காரரை பார்க்குறாரு. அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார். எப்போதுமே ராபின்ஹுட்க்கு வந்து ஏழைங்களை பார்த்தா ரொம்ப இரக்கமாக இருக்கும், அவங்களுக்கு உதவி செய்வார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறுத்திட்டு அவரை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெகர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யார்க்ஷையர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற விதம் வந்து ராபின்ஹுட்க்கு வந்து அவர் ரொம்ப திமிராக பேசுகிற மாதிரி இருந்ததுனால, முடியாது, நான் உனக்கு எதுவும் தர முடியாது, முடிஞ்சால் நீ என்கிட்ட சண்டை போட்டு வாங்கிக்கோ அப்படின்றாரு. ஆனால் சண்டை போடும்போது தான் தெரியுது, இந்த பெகர் வந்து, அதாவது இந்த பிச்சைக்காரர் வந்து ஒரு திறமையான ஒரு வீரர்னு தெரியுது. ராபின்ஹுடையே அவர் தோக்கடிச்சிடுறாரு. இத்தனைக்கும் வந்து ராபின்ஹுட் முகத்தில் ரத்தம் வழிகிற அளவுக்கு வந்து இந்த பெகர் வந்து அவரை வந்து தாக்கிடுறாரு. இப்போ வந்து அவர் சண்டையில் கேச்சதுனால இப்போ அந்த பெகர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாத்தையும் கொடு, உன்னோட குதிரையை கொடு, உன்னோட வந்து கத்தியை கொடு, உன் துணி எல்லாத்தையும் கொடு, உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே ராபின்ஹுடும் தோத்துட்டார் இல்லையா, அதனால் அவர் எல்லா பணத்தையும் எல்லா அவர் உடைய எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த பிச்சைக்காரர் வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேன் மாதிரியும், ராபின்ஹுட் பிச்சைக்காரர் மாதிரியும் இருக்காங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பிச்சைக்காரர் கொடுத்த அவருடைய உடைகளை போட்டுட்டு இவர் நாட்டிங்ஹாம்க்கு வராரு. வந்துட்டு பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, அன்றைக்கி மூணு பேரை வந்து அவங்க கேலோஸ், கேலோஸ்னால் எங்கன்னா இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட இடத்துக்கு பேர் தான் கேலோஸு. அதனால் மூணு பேருக்கு மரண தண்டனை விதித்து அவங்கள அங்கே வந்து எடுத்துன்னு போயிருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியுது. அவங்களுக்கு ஏன் மரண தண்டனை விதித்தாங்கன்னா, அவங்க வந்து ராஜாவோடைய மான்களை வந்து இவங்க கொண்டு இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த தண்டனை. உடனே வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஷெரீஃபோட வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா ஷெரீஃப் தான் வந்து இந்த தண்டனைலாம் நிறைவேற்றுறதுக்கான அதிகாரி. அவர்கிட்ட போனவுடனே அங்கே வெளியில் வந்து ஒரு ஜென்டில்மேன் நின்றுருக்காரு. அவர் வந்து ராபின்ஹுட்டை தடுக்கிறாரு. ஏன்னா ராபின்ஹுட் பிச்சைக்கார உடையில் இருக்கிறதுனால அவருக்கு இது யாருன்னு தெரியல, தடுக்கிறாரு. தடுத்துட்டு கேட்குறாரு, எதுக்காக வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு ராபின்ஹுட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அந்த மூணு பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால் அவங்க உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக கேட்க வந்திருக்கேன் ஷெரீஃப் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, முடியாது, ஏன்னா வந்து சட்டப்படி அவங்க செஞ்சது பெரிய குற்றம், அவங்க வந்து ராஜாவோடைய மானியை வந்து கொண்டு இருக்காங்க, திருடி போகிறது வந்து தப்பு, அவங்க எடுத்துகிட்டு போய் வேறு அதை கொண்டு இருக்காங்க, அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை தான். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஏற்கனவே வந்து அந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கள எடுத்துன்னு போயாச்சு, அதனால் நீ இப்போ வந்ததும் வேஸ்ட் தான், இனிமேலுக்கு ஷெரீஃப் வந்து அவருடைய ஆணையை வந்து ரத்து செய்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு தண்டனை வந்து நிறைவேறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ராபின்ஹுட் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு வந்து அந்த இடத்துக்கு ஓடுறாரு. போகிற வழியில் பார்க்குறாரு, அந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த மூணு பேருக்காக அழுதுன்றிருக்காங்க, அப்படியே அவ்வளோ கவலைப்படுறாங்க. அதுலேருந்தே ராபின்ஹுட்க்கு தெரிஞ்சிச்சு, இந்த மூணு பேரும் ரொம்ப நல்லவங்க, இந்த மக்களுக்கெல்லாம் அவங்க நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்கன்றது ராபின்ஹுட்க்கு தெரிஞ்சிடுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, அவங்கள வந்து நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ன் எடுத்து அவர் ஊதுறாரு. அவர் ஊதுன உடனே ஒரு 100 வில் வீரர்கள் வந்து சேர்றாங்க. வந்ததோடு இல்லாமல் அவங்க வந்து அங்கேருந்த சோல்ஜர்ஸோடலாம் சண்டை போட்டு அந்த மூணு பிரசிடன்ஸையும் அவங்க காப்பாற்றிடுறாங்க. இந்த சண்டையில் வந்து அந்த தூக்கில் போகிறவருக்காக மரண தண்டனை நிறைவேற்றுறவர் அவரை கொண்டுடுறாங்க. கொஞ்சம் ஷெரீஃபோட ஆளுங்களுக்கும் அடிபட்டுடுது. ஆனால் அந்த மூணு பேரையும் அவங்க காப்பாற்றி அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க அவங்களோடய. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த மூணு பேருக்கு வந்து ராபின்ஹுட் தான் நம்மளை காப்பாற்றுறோம்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப நன்றியோடு, இனிமேலுக்கு நாங்கள் சாவர இருக்கோம், உங்களோட விசுவாசமாக இருப்போம்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அவங்க ராபின்ஹுட்டோட கடைசி வரைக்கும் இருந்ததாக ஒரு கதை இருக்குது. அதுதான் இந்த கதை. இதை பற்றி உங்களுக்கும் ஏதாவது இன்னும் தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.